லவ்னிச்சிங் யூடியூப் சேனலாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வியூவர்ஸ். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த பூசணிக்காய் இருக்குங்களே, இந்த பூசணிக்காய் பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னத்துக்கு உடைப்பாங்க, எதுக்காக இதை வாங்குறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்காக இந்த பூசணிக்காய் கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவீங்க. இது எதுக்காக வாங்குறீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிற பாருங்க, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அழியணுன்ற பசங்க இந்த பூசணிக்காயை வாங்கி உடைக்கிறேங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக் பூசணிக்காயை எங்கே உடைக்கிறன்றதுல தான் மிஸ்டேக்கு. இதை வாங்கி நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே உடைக்கிறீங்க, நடு ரோட்டில் உடைக்கிறீங்க. கரெக்டாக இந்த ரோடு ஒயிட் ரோடு இருக்குங்களா, அதை தாண்டி தான் உடைக்கிறீங்க. அதை தாண்டி போகும்போது டூ வீலர் இருக்குங்களா, இந்த டூ வீலர் தாண்டி கிராஸ் பண்ணி போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை தாண்டி தான் எல்லாமே உடச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பாருங்கள், நான் இன்றைக்கி வீடியோ பிஃபோராகவே எடுத்து காட்டுறேன். என்னென்ன வீடியோ வந்து ரோட்டில் இன்றைக்கி பூசணிக்காய் இருக்கா இல்லையா அப்படின்றது நான் பிஃபோராக ஒரு காட்டுற வீடியோ, ஆயுத பூஜை முடிச்ச பின்னாடி ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள், நீங்களே எந்த இடத்துல உடைக்கிறான்றதை பாருங்கள். ஸோ நான் இதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் பூசணிக்காய் உடைக்கிறதா நடு ரோட்டில் உடைக்காமல் கொஞ்சம் தள்ளி உடைங்க. அப்படியே உடைச்சிங்கன்னா கூட அதை எடுத்து தள்ளி தூரம் போடுறேன். இதனால் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, இல்லைனா சைக்கிளில் போகிறவங்க, இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அது மேலே ஏறி ஸ்லிப்பை இது வலிக்கிறது. ஸோ நாம் நல்லா இருக்கணுன்றது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளால் மற்றவங்களுக்கும் எந்த ஒரு கெடுதல் வரக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் பூசணிக்காய் உடைங்க ஓகேங்களா, அதை வந்து யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உடைங்க.